மழை மழைன்னு சொல்லி பாஸ் பண்ணாங்க. அதனால் சில பேர் விட்டுட்டேன். மேயர்கள் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு. அண்டு சேகர் பாபு சார், அவர் நான் அவர் நான் அவரை மீட் பண்ணப்போ நான் எப்படி இருந்தேன் எல்லாம் சொன்னார். அவர் எப்படி இருந்தார் நான் சொல்லாமல் இருந்தேன். எப்படி நான் மீட் பண்ணது, சில பேர் தான் நம்ம மறக்காமல் இருப்போம். அந்த மாதிரி நான் மறக்காமல் இருக்கிற ஒரு நபர் அவர். ஏன்னா அவ்வளோ ஒரு பண்பாக வந்து அதில் தெரிஞ்சது, அவருடைய அவருடைய மனசு தெரிஞ்சது அதில், அந்த ஒரு ஒரு பக்தி தெரிஞ்சுது. அதனால் கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத ஒரு நபராக தான் எனக்கு அவர் வந்து இருப்பார். தேங்க்யூ சார், இந்த மாதிரி ஒரு மேடையில் ஐயாவை பற்றி பேச வச்சதுக்கும் அழைச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஐயாவை பற்றி நிறைய பேசணும். அவருடைய வளர்ப்பு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள்னே வச்சுக்கோங்க. அவருடைய தமிழை படித்து வளர்ந்தவங்க தான். ஆனால் அவருடைய பிள்ளை, அதாவது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், அவர் அந்த வளர்ப்பு அங்கே தெரியும். அவரை பார்க்கும்போது தெரியும், அவர் நடந்துக்கிற விதத்தில் தெரியும். அவரும் செல்வி ஆண்டி அப்படின்னு நான் கூப்பிடுவேன் அன்பாக. அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போதே அந்த அன்பு வந்து அப்படியே அப்படி தெளிக்கும். அந்த மாதிரி ரெண்டு பேருமே உதய் நாங்கள் சினிமாவில் செல்லமாக உதய தான் கூப்பிடுவோம். உதயும் வந்து எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் யார் இருந்தாலுமே சரி, கோவிட் டைமில் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க பேசும்போது, உதய் எங்களுக்கு அவராக வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம உதயநிதி வந்து அது அந்த வளர்ப்பில் வந்ததுனால அந்த உதவுற ஒரு தன்மை அவருக்கு வந்து வந்திருக்கு. அதனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு நீண்ட ஆயுள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்தப்போ நம்ம பாஸ்கரண்ணா இருக்காரு, அவர் மாதிரி நம்மளால் பேச முடியாது, நடிக்கவும் முடியாது. ஏன்னா அவர் மாபெரும் பேச்சாளர், நடிகர் அவர். ஆனால் அவர்கிட்ட பேசும்போது நம்மளுடைய நாமளே வளர்த்துக்கும் நிறைய. ஒரு நடிகராக வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போவார் அவர், நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு கிடைச்சதுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். இங்கே எல்லாருக்கும், இந்த விழாவுக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி.